வெல்கம் டூ ஹவுஸ் கிச்சன் இன்றைக்கி ஹவுஸ் கிச்சனில் எக்லெஸ் மெயோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக்லெஸ் மெயோ பண்ணுறதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு உரலை எடுத்துக்கலாம் அதில் ஹாஃப் டீ ஸ்பூன் கடுகு கால் டீ ஸ்பூன் மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பவுடர் பண்ணியாச்சு அடுத்ததா ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இந்த மிக்சி ஜார்ல ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் காய்ச்சி ஆற வச்சு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துக்கணும் கூடவே அதே கப்பளவு வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் தவிர்த்துட்டு மற்ற எண்ணெய் கார்ன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணுமோ எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் அப்புறமா நம்ம உரில் இடித்த மிளகு கடுகு ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டென் டு டுவெல் டைம்ஸ் பல்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ மிக்சி ஜாரை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்க ரெடி ஆகலை இன்னும் ஆனால் ஓரளவுக்கு அந்த க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்து வந்து லைட்டாக இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்டு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் திரும்ப லிட்ட கவர் பண்ணிட்டு அதே மாதிரி டைம்ஸ் வந்து பல்ஸ் பண்ணணும் கரெக்டாக டுவெல் டைம்ஸ் நான் பல்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் முன்னாடி பார்த்ததை விட இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்குது இப்போது திரும்ப இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கணும் ஒன் டூ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு டுவெல் டைம்ஸ் நம்ம பல்ஸ் பண்ணணும் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நல்ல கிரீமியான மேயோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க அதுவும் ரொம்ப கரெக்டாக வந்துருச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடையில் நீங்கள் மேயோ வாங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் இந்த எக் மேயோவை ஒன் வீக் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்ச நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேயோ வச்சு நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஷவர்மா கூட நம்ம பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் இந்த எக்லெஸ் மெயோ வச்சு பன்னீர் கிரில் சாண்ட்விச் பண்ண போகிறேன் அதோட ரெசிபி வந்து கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்